மதிப்பு இருந்தாலும் கூட அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்காத இந்த காஃபிர்களுக்கு ஒரு மீட குடிக்க கூட தண்ணி கொடுத்துருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு பல சொர்க்கங்கள், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ் பயந்துட்டா அல்லாஹ் ரெண்டு ரெண்டு சொர்க்கமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வாங்கிக்கிட்டே இருங்க, முதல்ல ரெண்டு வாங்குங்க, அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டியா, இங்க வா இன்னும் ரெண்டு வாங்கிட்டு அடுத்து சுத்து, எல்லாத்துலயும் நேமத்து ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இப்படியே குறையவே கிடையாது, பேலன்ஸ் கூடிக்கிட்டே போ. அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வேணுமா, இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வேணும், அந்த பேங்க்ல தானே வேணும். அல்ஹம்துலில்லாஹ் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அதுவும் எப்படிங்க தோட்டம், தண்ணிக்கு போய் கியூல நிக்க வேண்டியது கிடையாது, காசு கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது, உங்களை சுற்றி தண்ணீர்களின் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், சுத்தி வந்துகிட்டே இருக்கு. எப்படி எங்க போறீங்களோ அந்த உங்க ஆறு, அந்த ஆறு ஓரமாவே நீங்க போகலாம். நீங்க எங்க விரும்புறீங்களோ அங்க பாய ஆரம்பிச்சிருந்தார். அதுக்காக வேண்டி தனியா வாக்காளர்கள் கால்வாய் விட்டுருந்தா கிடையாது, நீங்க நினைக்கிற இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். சுவிட்ச் போட்டோட லைட் எரியுதுல, நம்புறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆட்சி. அல்லாஹ் சொல்கிறான், இதா ரஐத ஸம்ம ரஐத நஈமன் வ முல்கன் கதீரா. நபியே, வர்ணிக்க முடியாத அந்த வாழ்க்கையை, மாபெரும் ஆட்சி. எப்படி ஆச்சு? மாபெரும் ஆட்சிங்க. எல்லாம் மனசுலதான் ரிமோட் தாங்க, என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச மாத்திரத்துல எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலிதீன ஃபீஹா, அடுத்து என்ன லைஃப், பர்மனன்ட் லைஃப், செட்டிலான லைஃப். இன்னைக்கு கேட்கறாங்க நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு, நீங்க மெட்ராஸ்லயே செட்டில் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு, நான் இன்னும் படிச்சுட்டேன், இன்னும் வேலை கிடைக்கல, வேலையெல்லாம் ஆகி, வேலையெல்லாம் கிடைச்சி, காசு பணம்லாம் சம்பாரிச்சு, வீட்டுலாம் வாங்கணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணணும். எப்படி பாய் நம்ம செட்டில் ஆகாம நம்ம எப்படி பாய் கல்யாணம் பண்ண முடியும்? என்ன வாழ்க்கையில செட்டில் ஆகாம இருக்கிறோம் பாய், பேசுறாங்களா இல்லையா? இவர்கள்லாம் யாரு? இவர்களெல்லாம் சின்ன குப்புரை செய்யக்கூடியவர்கள். குப்புருடைய ஒரு வாடை இவர்களிடையே இருக்கிறது, குப்புருடைய இறை நிராகரிப்புடைய வாடை இவர்களது பேச்சுகளில் இருந்து வீசுகிறது. எங்க செட்டில் ஆகுது? துன்யால செட்டில் ஆகணும், எங்க செட்டில் ஆகணும்? ஜன்னத்தில் விருதவசல செட்டில் ஆகும், எங்க செட்டில் ஆகணும்? ஜன்னத்தில் விருதவசல இடம் வாங்கினீங்களா? சஹாபாக்கள் எங்க வாங்கினாங்க? முதல்ல ஜன்னத்தில் விருதவசல வாங்கினாங்க. நம்மால் பாப்பார் நல்ல லொகேஷன்ல ஒரு வீடு பார்த்து கொடுக்க பாய் இருக்கார். தொழுகை இருக்காது, நோம்பு இருக்காது, ஒண்ணும் இருக்காது, இருக்கிற ஹராம் தான் இருக்கு. இந்த ஊடு எதுக்கு? கபுருஸ்தான். இது என்னது? கபுருஸ்தான். அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சொல்றான் உண்மையான செட்டில்மெண்ட் எங்க தான் இருக்கு? அங்கதான் இருக்கு நிரந்தரமான லைஃப். அப்புறம் அல்லாஹ் சொல்றான் எல்லாருக்கும் ஒரு குஷி வர்ற மாதிரி, வஅஸ்வாஜும் முத்தஹரா, பியூர் அண்ட் க்ளீன் ஒன், சுத்தமான தூய்மையான மனைவிகளை உங்களுக்கு நான் அங்கே தருவேன். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடமே இந்த தூய்மையான மனைவிகளை பற்றி தான். சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுக்கு, அந்த நல்லவர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லீம்களையும் ஆக்கி அருள்வானா, அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தூய துணைகள், அந்த சாலிஹான பெண்கள் இருக்காங்கல்ல அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ரொம்ப சுத்தமான மனைவிகளை கொடுக்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலையும் ஒண்ணு வச்சிருக்கிறேன், தோட்டங்கள், துறவுகள், வீடுகள், பங்களாக்கள், குடி, பானம், கறி, இறைச்சி, பழம், இவை எல்லாவற்றையும் நீ உண்டு கழித்து உடுத்து கழித்ததற்கு பிறகு உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன், வருவாலும் நீ நல்லா. அது என்ன? நம்முடைய ரப்புடைய பொருத்தம். அல்லாஹ் சொல்லுவான் நான் உங்க எல்லாரையும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பி அடைஞ்சிட்டேன், உங்க மேல எனக்கு மகிழ்ச்சி, இனிமே கோமே பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பாருங்க, சொர்க்கவாசிகள் எல்லாம் மறந்து விடுவார்கள், எல்லாத்தையும் மறந்துடுவான், ஊரை மறந்துடுவான், வீட்டை மறந்துடுவான், அவனுடைய நதி தோப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் அவனுடைய அந்த பொருத்தம் கிடைத்த மகிழ்ச்சியிலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கிட்டு வரும் பொழுது ஊரில் நல்லவர்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருப்பாங்க.
பார்த்தவன சொல்லுவாங்க, எங்களுடைய கணவனா நீங்கள், போனீங்க ஒரு முகத்துல வரி வருகிறீர்களே, தெளிக்கும் முகத்துடனே ஜொலிக்கும் முகத்துடனே. அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி இறங்கின உடனே சொர்க்கத்தினுடைய அழகு கூட 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 கூடிக்கொண்டே இருக்கும், முகங்கள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவருடைய அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நல்லது செஞ்சா, நம்ம நம்மிடத்துல தக்குவா இருந்தால் அல்லாஹ் என்ன தரேங்கிறான், சொர்க்கம் தரேங்கிறான், ஜன்னத்து தரேங்கிறான். அந்த ஜன்னத்துக்காக எதையெல்லாம் இழக்கலாம் இந்த துன்யால, எதையெல்லாம் இழக்கலாம், எல்லாவற்றையும் இழக்கலாம், எதுவும் இழப்பல்ல அந்த சொர்க்கம் கிடைத்தால். இந்த துன்யால எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்து நாளை மறுமையிலே அந்த ஜன்னத்தை இழந்து விட்டால் நீங்கள் தான் பெரும் இழப்பாளர்கள். ஏன், ஜன்னத்துக்கு போனாதான் உங்க ரப்பை நீங்கள் பார்க்க முடியும், ஜன்னத்துக்கு நீங்கள் சென்றால்தான் உங்களுடைய ரப்புடைய பொருத்தத்தை நீங்கள் வாங்க முடியும், நீங்க சொர்க்கத்துக்கு போனால்தான் இறை தூதர்களை பார்க்க முடியும். நம்முடைய ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நம்முடைய உயிரை விட, நமது மனைவி மக்களை விட, நமது குடும்பத்தார்களை விட நமக்கு மிக விருப்பமானவர்களோ அந்த ஹபீபை எங்கு பார்க்க முடியும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவில் தான் பார்க்க முடியும். ஏன் சொர்க்கத்துக்கு போனோம், சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். ஏன் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது. ஏன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் நல்லவர்களை தங்க வைப்பான். எனவே சொர்க்கத்துக்கு போனோம். இன்னைக்கு சில பேர் இந்த சூப்பியாம்பாங்க, தரிக்காம்பாங்க, சேர்க்கும்பாங்க, என்ன எங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, நரகத்தில் போட்டா கூட பரவாயில்ல, நரகத்தை அல்லாஹ் உள்ளத்துல பயந்து யாருன்னா சொர்க்கத்தை கொடுன்னு நபிமார்கள் கெஞ்சுறாங்க, யாருன்னா நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அழுகிறாங்க. இவர் சொல்றாரு, நான் சூப்பியா போயிட்டேனா, நான் வந்து மெய்நிலை கண்ட ஞானி ஆயிட்டனா, அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டா கூட பரவாயில்ல, சாவு நரகத்துல இப்படி சொல்ல சார், பிராவோட சார், திமிரு மமதே மாதிரி சொல்லாமா, அழுகுன்னு அல்லாஹ் உள்ளத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் யாருன்னா எனக்கு சொர்க்கத்தை கொடு, யாருன்னா கேட்டதுவா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அழுகணும் ஒவ்வொரு நாளும், யாரெல்லாம் என்ன சொர்க்கத்துல கொண்டு போயிடு, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யாரெல்லாம் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொடுத்து. அன்புக்குரியவர்களே, அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம போனோம் என்று சொன்னா நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே திருமணம் முடித்து வைப்பான். அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கவாசிகளை அனுப்பின உடனே அழகான சொர்க்கங்க, வீடு பங்களா எல்லாம் இருக்கு, கார் கூட அங்க இருக்கு. என்ன காரு, இந்த பெட்ரோல் ஓடக்கூடிய நாட்ட காரு கிடையாது, எல்லாம் படைச்சிருக்கிறான் பாருங்க. இயற்கையிலேயே குதிரை, அந்த குதிரை இருக்கும், அதுவும் எப்படி குதிரை, சாணி போடுற குதிரை கிடையாது, மூத்திரம் பெயர குதிரை கிடையாது, தந்தத்தால் மாணிக்கத்தால் செய்யப்பட்ட குதிரை அங்க இருக்கும், ரெக்கைகளுடைய குதிரை இருக்கும். நீங்க அதுல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க போயிடலாம். சுப்ஹானல்லாஹ் இருக்கிறார். உங்க அத்தாவை பார்க்கணுமா, உங்க அம்மாவை பார்க்கணுமா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டுமா, எங்க நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் உங்க விட்டுரும். சுப்ஹானல்லாஹ் இருக்கிறார். அப்ப அல்லாஹு தான் இப்படிப்பட்ட பரந்த வாழ்க்கையை கொடுத்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னதான் கிடைச்சாலும் மனைவி கிடைக்கிற மாதிரி வருமா, எல்லா நேமத்துகளும் இருந்து அங்க ஒரு மனைவி வேண்டும் அல்லவா, அப்பதான இன்பமே பூர்த்தி அடையும். ஒரு வீடு காரு பங்களா காசு பணம் எல்லாம் இருக்கும், அங்க என்ன வேண்டும், ஒரு மனைவி வேண்டும். அந்த மனைவி அங்கே வந்தால்தான் அதனுடைய அழகே தனி அழகு, மனைவியின் அழகு மனைவியிலே இருக்கிறது. வீட்டுல நிம்மதி எப்ப கிடைக்கும், அங்க உங்களுக்கு அழகான மனைவி கிடைச்சி உங்களுடைய மனசெல்லாம் குளிர வைக்கும்படி, உங்களுடைய கண்களை எல்லாம் கவரும்படி, அவருடைய பேச்சு உங்களுக்கு இனிமையாக அமையும் பொழுது, அவருடைய சேவை
உங்களுக்கு